ஒரு பெண் அவரோட பெயர் வசந்தி பெயருக்கு ஏற்றாற் போல அமைதி பொறுமை கொண்ட இனிமையான குணம் கொண்டவர். இவரின் கணவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்து விட்டார். இவருக்கு ஒரு மகள் ஒரு மகள். மகன் வெளிநாட்டில் படித்துவிட்டு இன்று தான் தாயகம் திரும்ப உள்ளான். மகள் இதே கல்லூரியில் கணிதம் முதுகலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். ஆனால் யாருக்கும் இவள் இந்த கல்லூரியின் வாரிசு என்று தெரியாது. இன்று தான் இந்த கல்வி ஆண்டில் கல்லூரி திறக்கும் நாள். இது கோயமுத்தூரில் உள்ள மிகவும் பிரபலமான கல்லூரி. கைஸ் எல்லாம் கற்பனை மட்டுமே. கல்லூரி பெயர் சாரததாம்பாள் கல்லூரி. ஒழுக்கம் கல்விக்கு மிகவும் புகழ் பெற்றது. ரேக்கிங் கிடையாது. பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை பயம் இன்றி இந்த கல்லூரியில் சேர்ப்பர். இன்று கல்லூரி திறப்பதால் அனைத்து மாணவர்களும் மிகவும் உற்சாகமாக வந்தனர். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் நாள். ஆனால் எந்த மாணவர்களின் முகத்திலும் ரேக்கிங் பயமே இல்லாமல் அவர்களின் வகுப்பிற்கு சென்றனர். 9:30 மணிக்கு அனைத்து மாணவர்களும் வகுப்பிற்கு சென்றுவிட்டனர். இன்று முதல் நாள் என்பதால் வசந்தி மேடம் கல்லூரிக்கு வந்துள்ளார். ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று புதிய மாணவர்களுக்கு கல்லூரி பழகுவதற்காக ஒரு வாரம் வகுப்புகள் எதுவும் நடக்காது. புதிய மாணவர்கள் அவர்களின் சீனியரிடம் ஆசிரியர்களிடம் பழகுவதற்காக இந்த ஒரு வாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் சொல்லிவிட்டு இந்த கல்லூரிகளுக்கு அடுத்து கடைசியில் இருந்த அவர்கள் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டார். அவரின் பிளவிடம் இந்த ஆண்டு எடுத்த போஸ்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் அனுப்பி இந்த வாரத்தில் வந்து சேருமாறு மெயில் அனுப்ப சொல்லிட்டு அதோடு இந்த வருடம் ஸ்காலர்ஷிப்காக செலக்ட் பண்ணின ஸ்டூடண்ட் விஸ்டும் கேட்டு வேலை எல்லாத்தையும் முடித்து விட்டு இன்று தாயகம் திரும்பும் தன் மகளை அழைத்து வருவதற்காக ஏர்போர்ட்க்கு போயிட்டாங்க. போதுதான் விமான தரை இறங்குவதாக அறிவிப்பு வந்தது. அவன் எல்லா பார்மாவிடிகம் முடித்து வெளியே வரும் போது 30 மணி நேரம் கடந்து இருந்தது. 6 அடி உயரம் அடர்ந்த வளர்ந்த மீசை கதட்டில் எப்பொழுதும் இருக்கும் ஒரு மெல்லிய புன்னகை வெளிநாட்டில் மகிழை பார்க்க மைதா மாவு மாதிரி இருந்தான். தினமும் செய்த உடற்பயிற்சி அவளை மேலும் பிட்டாக காட்டியது. சந்தன நிற சட்டை கருப்பு நிற பேண்டும் என பார்ப்பதற்கு அப்படியே கொஞ்சம் ஹார்ட் சாக்கெட் மாதிரி இருந்தான். இவனை பார்க்கும் பெண்கள் நிச்சயம் 2 முறை திரும்பி பார்த்துவிட்டு செல்வர். இவன்தான் நமது முதல் ஹீரோ. அம்மா எப்படி இருக்கீங்க? வசந்தி சாமி வண்டி எடுங்க, வீட்டுக்கு போலாம், கொஞ்சம் வேலை இருக்கு. அவன் அம்மா ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்களா? சாமி ஐயா வாங்க, காருல போய் பேசலாம். அவன் சாமிப்பா என்ன ஐயான்னு கூப்பிடாதீங்க, ஏதோ 70 வயது கிழவன் மாதிரி பீல் ஆகுது எனக்கு. இப்ப தான் ஜஸ்ட் 26. இவன் பேசியதை கேட்ட வசந்தி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு சாமி போலாமா? அவன் கத்தி இருந்த பெண்களை பார்த்து ஏ ஸ்வீட்டிஸ், நான் 3 வருடம் கழித்து அம்மாவை பார்க்க வந்து இருக்கே. நானா? அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. மீ பாவம் தானே. அதில் ஒரு பெண் ஓ சோ சேட் பேபி என்று அவனை அணைக்க வர இந்த பக்கம் திரும்பி நின்று இருந்த வசந்தி இவன் புறம் திருப்பி இவனின் சட்டையை இழுத்து கொண்டு காருக்கு போயிட்டாங்க. சாமி ஐயா இன்னும் மாறவே இல்லை என்று கூறிக்கொண்டே இவனோட லக்கேஜ் எல்லாம் காரில் வைத்து விட்டு காரை எடுக்க இவன் அம்மாவை சமாதானம் செய்ய அமைதி உடன்படிக்கையில் ஈடுபட இவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வீட்டிற்கு போன உடன் வேலைக்காரி கொண்டு வந்த ஆலத்தை வாங்கி இவனை வெளியில் நிற்க வைத்து விட்டு அவரின் அறைக்கு சென்று விட்டார். இவனும் இவனுடைய அறைக்கு சென்று குளித்து கீழே வர சமையல்காரம்மா சாப்பிட அழைக்க என்ன செல்விம்மா எப்படி இருக்கீங்க? செல்வி நல்லா இருக்கேன் தம்பி, வாங்க சாப்பிடலாம். இவன் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் இருங்க. இவன் அவரோட அறைக்கு சென்று அவரின் மடியில் படுத்து கொண்டே என்னோட வசந்தம்க்கு என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? வசந்தி எப்ப என்கிட்ட கடைசியா பேசுன? இந்தியா வரேன் அப்படின்னு ஒரு மெயில் போடா. அந்த பக்கம் பேசாத நட்சத்திரக்குறி இவன் சாரிம்மா சீக்கிரம் இங்க வரணும் அப்படின்னு இருந்த எல்லா வேலையும் அவசரமா முடித்து விட்டு வந்து பே பண்ணி டைமே இல்லமா, சாரி இந்த அரியா பிள்ளையை மன்னிக்க கூடாதா? பின்னாடி இருந்த பெண் யாருடா இங்க குழந்தை? அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டு அப்புறம் தான் இந்தியா வந்தையா? இவன் அடியே குட்டி பிசாச்சே, ஒழுங்கா மரியாதையா அண்ணா அப்படின்னு கூப்பிடு. அந்த பெண் போடா உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன், நீயும் உன்னோட முஞ்சும் மைதா மாவு. இவன் அம்மா இங்க பாருங்க என்ன மைதா மாவுன்னு.
சொல்லுரா வசந்தி, இது தப்புடா அம்மு, இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது. இவன் பாரு, அம்மாவே சொல்லிட்டாங்க, இனிமே ஒழுங்கா கூப்பிடு. வசந்தி, அம்மு மைதா மாலனு கூப்பிடாத, ரொம்ப பழச்சா இருக்கு, புதுசா ஏதாவது சொல்லு. இவன், அம்மா நீங்களுமா? இவள், எஸ் மை டியர் புரோ, எனிவேஸ் வெல்கம் டு இந்தியா. டாக்டர் அகமகிழன் எம் பிஹெச்டி மாத்ஸ் எஸ் கைஸ். இவனோட பெயர் அகமகிழன் மகி. சாரிம்மா பேசுங்க. வசந்தி, சரிடா வா போய் சாப்பிடலாம். மூன்று பேருமே சாப்பிட போக மகி, முகி உனக்கு கிளாஸ் இல்ல, 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்ட. முகிழனி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள், அம்மா ஒவ்வி கெஞ்சாய் பண்ண சொன்னாங்க, கிளாஸ் எதுவும் இல்லை, நீ வருவதால் பாதி நாள் லீவ் போட்டுட்டேன். மகி, இனிமே லீவ் போடாத. ஓகே முகிழனி, போடா லீவ் போட்டு கிளாஸ் கட்டு அடிச்சிட்டு. வெளியில் சுத்தற மாதிரி எதுவுமே இல்லை வசந்தி, நான் இங்க தான் இருக்கேன். மகி, நீங்க தான் அவளுக்கு ஐடியாவே கொடுப்பீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாது பாருங்க. முகிழனி, போடா வசந்தி. மகி, நீ இந்த வருடம் காலேஜ்ல ஒரு புரோபஸ்ரா ஜாயின் பண்ணணும், யாருக்கும் நீ சாரதா குரூப்ஸ் வாரிக என்று தெரியாம பாத்துக்க. மகி, சரிம்மா. முகிழனி, மாமா இவன் எனக்கு புரோபஸ்ரா முடியாது, முடியவே முடியாது. மகி, வாமா குட்டச்சி உள்ள எப்படி பழிவாங்க போறேனு. முகிழனி, போடா, நீ தான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க மட்டும் பாரு, ஒரு வெள்ள கொக்கு. மகி, ஈ யார பாத்து கொக்குன்னு சொன்ன, எருமை இருடி வரேன். முகிழனி, போடா வெள்ள கொக்கு, 2 பேரும் வீடு முழுக்க ஓடி பிடித்து விளையாட செல்வி, இப்ப தான் வீடு வீடு மாதிரி இருக்கு வசந்திம்மா. வசந்தி, ஆமா செல்வி, இதோட அவனும் இருந்து இருந்தா நல்லா இருக்கும், அல்ப ஆயுகல போயிடான் என்று கண் கலங்க செல்வி. அம்மா அழாதீங்க, இவங்க 2 பேருக்கும் எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. விடுங்க வசந்தி. எப்படி விடுறது செல்வி, அவனும் என்னோட பையன் தானே, என்னோட ரந்தம் நான. மகி, என்னம்மா உன்னோட ரந்தம் ஏதாவது அடிபட்டு இருக்கா? செல்வி, இல்ல தம்பி, அம்மா இந்த மாசம் ரத்தம் கொடுக்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வசந்தி கண்ணை துடைத்து கொண்டு, போய் தூங்கு மகி, நீ நாளைக்கே காலேஜ் போகணும். மகி, சரிம்மா. இவன் ரூமுக்கு போனதும் முகிழனி வந்து, அம்மா நானும் பிரண்ட்ஸ் கூட வெளியில் போயிடு வந்துடுறேன் பாய் என்று கூறிவிட்டு போயிடா. வசந்தியும் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டி போயிட்டாங்க. அதே கோயமுத்தூரில் ஒரு வீட்டில், அம்மா அந்த காலேஜ் நல்லா காலேஜ் தான், நாங்க அங்கேயே தங்கிக்கிறோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் பிளீஸ். அம்மா, அது எல்லாம் முடியாது, இவ்வளோ நாளா போன மாதிரி போறதா இருந்தா போங்க, இல்லையா போகாதீங்க. அப்போது தான் மேலே இருந்து இறங்கி வராங்க நம்ம ஹீரோயின் 2 பேரும். இருவருக்கும் வயது 24. முதலில் வந்த ஆள் 5.5.